முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அண்ணாவோட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் போன்ற இந்த பணிகள் எல்லாம் விரைவுபடுத்தி முழுமையான அளவுக்கு முழுவீச்சு நடைபெற வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு எழுச்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து இந்த உறுப்பினர் சேர்ப்பு புதுப்பித்தல் போன்ற அந்த நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கு இங்கே நடைபெறுவது போல தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒன்று மட்டும் எங்களுடைய இருவரும் தலைவர்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஒரு அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை அதாவது இயக்கத்தை பொறுத்தவரை வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே தலைக்கும் வளரும் ஓங்கும் என்ற அந்த ஒரு கருத்தை வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அதை குறிப்பிட்டது இன்றைக்கு நிஜமாக இன்றைக்கு நிஜமாக்கப்பட்டிருக்கு. என்னென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 1,46,00,000 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு உறுப்பினராக இருக்கிற நிலையில் அது 2 கோடி பேராக இன்றைக்கு ஒரு எழுச்சியோடு அதிலே உறுப்பினர் சேர்க்கை என்பது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முகாம்கள்லாம் நடத்தப்பட்டு பொதுமக்களும் இதில் வந்து ஆர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு சேர்ந்துட்டுருக்காங்க. திமுக அவங்க வந்து 1 கோடியோ இல்லை 2 கோடியோ இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் முகாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு எழுச்சி இருக்காது நீங்கள். ஆனால் எங்களுடைய முகாமில் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு எழுச்சி இன்றைக்கி இருக்குதுன்னா அவ்வளோ ஒரு கடுமையான அதிருப்தி திமுக மேலே இன்றைக்கி அவர் தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத நிலைகள்லாம் சட்ட ஒழுங்கு மோசமான நிலைமை அதே போல் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லை அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை எந்த ஒரு வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு மக்கள் வந்து அதை உணர்ந்திருக்க நிலையில் ஒரே கட்சி ஒரே ஆட்சினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அம்மாவுடைய அரசு அது மீண்டும் அமைய வேண்டும் என்ற அந்த கருத்தாண்டிக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே மேலோங்கி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு உறுப்பினர் சேர்ப்புக்கு இன்றைக்கு பொதுமக்களே இன்றைக்கு ஆர்வத்தோடு வருகின்ற அந்த ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகின்றது. இப்போ தடை காலத்துக்குரிய பணம் வந்து 8,000 ரூபாய் ஆக்குறேன் நாங்கள் அது ஆக்கலை ஒரு 1,000 ரூபாய் தான் அதை உயர்த்திருக்காங்க. ஒரு குறிப்பாக வந்து மீனவர் நலத்துறை ₹1,200 கோடிக்கு மேலே ஒதுக்கணும். ஆனால் இப்போ பட்ஜெட்டில் வெறும் பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் 339 கோடி ரூபாய் தான். அதுவும் வந்து எதுக்கு பொதுவாக ஒரு மீனவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து வாழ்வதற்குரிய ஒரு சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த திட்டத்தை கொண்டு வரணும். ஆனால் மீனவன் செத்தா அவன் ஈமச்சடங்குக்கு வந்து பணம் அது ஏற்கனவே இருக்கிற திட்டம் அதில் கொஞ்சமாக ஏற்றி விட்டுட்டு அந்த திட்டத்தை பிரதானமாக சொல்கிறாங்க. மீனவர் கடலில் காணாமல் போனால் அது ஏற்கனவே அம்மா கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு இவ்வளோ படின்னு இருக்குது அதையும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே இவ்வளோ. அப்போ இவங்க கவர்மெண்ட்டுடைய இந்த விடிய அரசுடைய கணக்கை ஒன்று மீனவர் சாகணும் இல்லைன்னா காணாமல் போகணும் இதுதான் அவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்கும் இல்லையா. மீனவர் வாழ்வதற்குரிய ஒரு நல்ல திட்டங்கள்லாம் வந்து எவ்வளோ நாங்கள் இப்போ மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் இப்போ திருவட்டூரில் எடுத்துங்க மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் திருச்சிராப்பள்ளி 250 கோடி ரூபாயில் அதே போல் அழகன் குப்பம் அது ஆலம்பர குப்பம் அப்புறம் வந்து நம்பியார் நகரில் அதே போல் வந்து நாகப்பட்டினத்தில் தரங்கம்பாடி அப்புறம் வந்து இதுக்கு என்ன ஆற்காட்டு துறை இது போல் வரிசையாக நாங்கள் மேஜர் ஃபிஷிங் ஹார்பர் சொல்லலாம் 1,000,000,000 ஒவ்வொரு வருஷம் 1,200 கோடி 300 கோடி ஒதுக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ ஒதுக்குச்சு பணம் சொற்ப அளவில் யானை பசிக்கு சோழப்பட்டு போல் சொற்ப அளவில் இன்றைக்கி ஒதுக்கி இன்றைக்கி மீனவர்களை வந்து வஞ்சித்திருக்கின்ற ஒரு விடியாத அரசு தான் இந்த திமுக அரசு. அதனால் தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை அவங்க வந்து மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். இல்லை இல்லை இப்போது நாங்கள் வந்து வெளிநாடு பண்ணோம்னா கொஸ்டின் அவர் முடிஞ்சோன்னா முதல்ல வந்து ஒரு பேச்சுரிமை இருக்கணும். பேச்சுரிமை இல்லை சட்டமன்றத்தில் என்ன இப்போ ஒரு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியை தலைமையேற்று ஒரு வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. வழக்குகள் முடிவுக்கு வந்துட்ட பிறகு ஒரு பெரும்பான்மை 62 மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் யாருக்கு வந்து அந்த எதிர்கட்சி துணைத்தலைவர் கொடுக்கணும்? எங்கள் கட்சிக்கு தானே கொடுக்கணும். இப்போ திரு ஓபிஎஸ் வந்து அந்த அந்த எதிர்கட்சி துணைத்தலைவராக நீடிப்பதற்கு என்ன தகுதி இருக்குது? என்ன முகாந்திரம் இருக்குது? அந்த முகாந்திரம் கொஞ்சம் கூட இல்லை. முகாந்திரம் இல்லாத நிலையில் அவரை வந்து எதிர்கட்சி துணைத்தலைவராக நீக்கணும், திரு உதயகுமாரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரணுன்ற அடிப்படையில் எல்லாமே எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு பல தடவை வந்து வற்புறுத்தியாச்சு. ஆனால் அது வந்து இன்றைக்கி கவர்னருக்கு தீர்மானம் கொண்டு வந்து கூட அதை வந்து எடுக்காத சூழ்நிலையில் அப்போ வந்து ஒரு பேச்சுரிமையே வந்து ஒரு மறுக்கப்படுகிற சூழ்நிலை தான். ஒரு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ நான் கூட ஸ்பீக்கராக இருந்தேன், எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தேன், பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தேன். அதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த பிஸ்னஸ்ஸு அடுத்த அஜெண்டாவுக்கு போயிடுவோம். அது அதுதான் ஒரு சாமர்த்தியம், ஒரு ஸ்பீக்கரோட சாமர்த்தியம். ஆனால் இங்கே என்னென்னா, மெம்பர்ஸை விட ஸ்பீக்கர் தான் அதிகம் பேசிட்டு இருக்காரு. மெம்பர்ஸை விட உறுப்பினர்களோட ஸ்பீக்கர் தான் அதிகம் பேசிட்டு இருக்காரு. அதான் வாதியாருங்களை வந்து எப்போதும் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார வைக்கக்கூடாது. இருக்கு வாதியார் வந்து அதிகமாக லெக்சர் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெக்சர் அதிகமாக கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதே அவர் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா. உறுப்பினர்களை எந்த காலகட்டத்திலையும் பேச விடுவதில்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நியாயமான குரல் கொடுக்கின்றதுக்கு அதுக்கு வந்து செவி சாய்க்கணும். ஆனால் செவி சாய்க்காமல் அதை திசை திருப்புகின்ற வேலையாக அமைச்சர்கள் இருந்தால் தாராளமாக விடுறது, அவங்க மணிக்கணக்கில் பேச விடுறது, அதுக்கு மேலே சபாநாயகர் பேசுறது, இப்படி வந்து பேசிகிட்டு இருந்தால் எதிர்கட்சிகள் எப்படி அவங்க குரல் வழியே ஒரு ஜனநாயக கடமையை நசுக்கிற செயலாக தான் நிச்சயம் பார்க்க முடியும். ஆளுநர்கள் ஆள் அதான் வரேன், அந்த கேள்வி தான் வரேன். இப்போ வரேன், ஆளுநரை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன வந்து வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி தான் இயங்க வேண்டும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் ஆளுநர் வந்து ஆளுநருக்கு எதிராக எனக்கு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து ஒரு நிலைப்பாடை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் என்ன நிலைப்பாடுன்றத சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க. ஆனாலும் அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஒரு ஆளுநர் இயங்க வேண்டும். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் இதுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கா, ஒரு நிலையாக இருக்கணும் இன்றைக்கும். அதாவது வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையே இல்லைன்னு. ஆனால் அதே வந்து மறைந்த திரு சுர்ஜித் சிங் பர்னாலா இவருக்கு தந்தையார் காலத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ நல்லா வந்து அரசாங்கத்துக்கு, அவர் மறைஞ்சிட்டார் அவரை பற்றி பேசக்கூடாது, அது நல்ல அரசாங்கத்துக்கு வந்து ஒத்துக்குதுனார். அப்போது வாழ்க ஆளுநர் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ வாழ்க ஆளுநர் இவங்களுக்கு எதிராக ஆளுநர் பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, ஒரு அரசாங்கம் வந்து உள்நோக்கத்தோடு ஒரு சட்டத்தை கொண்டு வருதா, அதுக்கு வந்து நிறுத்தி வைக்கலாம். புரியுது, அது வந்து உள்நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு கூட்டுறவு சங்கங்கள் 5 ஆண்டு காலம், அது வந்து சட்டம், அந்த சட்டப்படி தான் அந்த பதவியே. ஆனால் அதை வந்து 3 வருஷத்துலேயே வந்து அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணால் அதுக்கு எப்படி வந்து ஆளுநர் வந்து இது கொடுக்க முடியும், ஒப்புதல் கொடுக்க முடியும்? அதை பொறுத்தவரை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே போல் ஆன்லைன் ரம்மி கண்டிப்பாக ஆளுநர் ஒத்துழு இது கொடுக்கணும். ஒரே நிமிஷம் சொல்லலாம், லோனை ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஆளுநரை பொறுத்தவரை ஃப்ளோ வரும்போது முடிச்சிடணும். ஆளுநரை பொறுத்தவரை ஆன்லைன் ரம்மி அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும், எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் அதே நேரத்தில் வந்து உள்நோக்கத்தோடு அரசு கொண்டு வர பில்லுக்கு வந்து அது வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொது நன்மை கருதி, ஒரு பொதுமக்கள் நலன் கருதி, ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் கருதி ஒரு பில்லு வருதுனா கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு நலன் என்ற அடிப்படையில். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்தவரையில் ஆளுநர் எல்லாத்துக்கும் கண்ணு மூடின்னு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா வாழ்க ஆளுநர்னுவாங்க. இப்போ ஏன் ஒரே கேள்வி கேட்குறேன், ஆளுநர் வந்து இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அன்றைக்கி ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கமான திந்தி அண்ணா அரசு வந்து அம்மாவுடைய அரசு 2000 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வருது,